அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேரிட்டி சேனல். நம்மள நிறைய பேருக்கு வந்து கம்மியான பிரைஸ்ல ஸ்டாக் இருக்கணும், அதே சமயத்துல அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு குவான்டிட்டி அதிகமா வாங்குற மாதிரி இருக்கணும். உடனே வந்து நம்மளுக்கு ஒரு வாரத்திலயோ இல்ல 5 நாள்லயோ நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ட கொடுக்கும் அப்படின்ற ஸ்டாக் நம்மள நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஸோ அதுக்கான ஸ்பெஷலான வீடியோ தான் இது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் போட்டுருங்க. சோ இப்ப நம்ம வந்து நிப்டியோட சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். நிப்டி பேங்க் நிப்டி பார்த்துட்டு அது என்ன ஸ்டாக்ன்றத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? சோ இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், நிப்டியோட சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். நிப்டி வந்து மண்டே எப்படி போகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மண்டே வந்து அதாவது யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. இருந்தாலுமே நம்ம சார்ட் பார்க்கும்போது ஒரு பியரிஸ் தான் தெரியுது. சோ பியரிஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கிற மாதிரி தெரியுது. சோ அதனால யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவா முடிஞ்சிருந்தா கூட மேபி ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி சின்னதா ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுல மேக்சிமம் இறங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்னு பார்க்கும்போது 16793 அப்படின்ற லெவல் சப்போர்ட்டா இருக்கு. ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது நம்ம 17205 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ இப்படிதான் நம்ம வந்து இதை பார்க்கணும். 205 எப்ப தாண்டுதோ அப்பதான் ஓரளவுக்கு நம்ம வந்து பை சிக்னல் போறோம். அது வரைக்கும் நம்மளுக்கு செல் சிக்னல்ல தான் இருக்கு நண்பர்களே, அது புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இது நிப்டியோட சார்ட்டு. ஸோ அடுத்து நம்ம வந்து பேங்க் நிப்டி பார்ப்போம். ஸோ நான் நிப்டி பேங்க் எடுத்திருக்கேன். நிப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா அதே சினாரியோ தான், பட் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டான ஒரு பிளேஸ். 39395 அப்படின்ற லெவலு இந்த லெவல்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்குள்ளாரையே டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு கீழே வந்துச்சுன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் 38590 அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இந்த லெவலுக்கு இதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதை பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு 37951 லெவலுக்கு இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி பண்ணணும் திரும்பவும் அப்படின்னு பண்ணாங்கன்னா, ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் முடிஞ்சனால சொல்றேன். ஸோ 40,000 அடுத்தது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல், அதுக்கு அடுத்தது 40,221 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களே, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாக் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா, எனக்கு கம்மியான பிரைஸ்ல ஸ்டாக் சொல்லுங்க எப்பயுமே கேட்பீங்க. அந்த ஸ்டாக் தான் பார்க்க போறோம். கம்மியான பிரைஸா இருக்கணும், அந்த ஸ்டாக் ஏறக்கூடிய ஸ்டாக்கா இருக்கணும், அது நான் வந்து ஒரு வாரத்துக்குள்ள ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஸோ அதுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலாக எடுத்திருக்கேன். நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் போட்டுருங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டாக் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2-3 ஸ்டாக் இருக்கு, பார்க்கலாம். ஸோ இந்த வாரத்துக்கான ட்ரைனிங் வந்து நாளைக்கு இருக்கு. ஸோ 6 PM to 9:30 PM வரைக்கும் இருக்கும் 1 டே கிளாஸ். நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், இல்லை வந்து ஆஃபீஸ்க்கு வேற இருக்கேன், எனக்கு வந்து இது மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வேணும், நான் இன்ட்ராடே பண்ணி தினைக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்க எக்ஸிட் கொடுக்கணும், எங்க என்ட்ரி கொடுக்கணும், எங்க ஸ்டாப் லாஸ் போடணும், எல்லா விஷயத்தையும் சொல்லி தருவேன். இது தெரியாம நீங்க போய் பணத்தை இழந்துடாதீங்க நண்பர்களே, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஸோ அதுக்குதான் மெயினா சொல்லிட்டு இருக்கேன். விருப்பப்படுறவங்க நேம், ஏஜ், லொகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் அதாவது ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் ப்ரொஃபஷன், எங்க லொகேஷன் எல்லாம் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க மெயில், இல்லைன்னா ரிப்ளை வராது, சரியா? sharity23@gmail.com. ஸோ நம்ம ட்ரைனிங் வேணுங்கிற sharity23@gmail.com மெயில் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப் இருக்கு, t.me/sharvictory அப்படின்ற ஐடியில ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி. நம்ம இப்போ வந்து டைரக்டா அனலிசிஸ்ல போயிடுவோம், அது என்ன ஸ்டாக்ன்றத பாத்துருவோம். ஸோ நான் அடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா மிண்டா கார்ப். ஸோ மிண்டா கார்ப்ன்ற கம்பெனி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நல்ல ஒரு புல்லிஷ்க்கு ட்ரை பண்ணுது. ஸோ என்னுடைய என்ட்ரி பாயிண்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்க்ளைமர், நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணல, டிப்ஸ் கால்ஸ் கொடுக்கல, இது ஜஸ்ட் என்னுடைய நாலேஜ் ஷேர் பண்றேன். இந்த ஸ்டாக்கை நீங்க மானிட்டர் பண்ணுங்க. நம்ம சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது ரொம்ப உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எனக்கும் சந்தோஷம். ஸோ நம்ம என்ட்ரி பாயிண்ட் வந்து இப்போ 210 க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. 215 அப்படின்ற லெவலுக்கு மேலதான் இந்த கிரீன் கலர் லைன் இருக்குல்ல, இந்த அதாவது ஸ்கை ப்ளூ கலைன், அந்த லைனுக்கு மேலதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் 214 அப்படின்ற இடத்துக்கு மேல. ஸோ அங்க 214.90, அப்ப 215 வச்சுக்கோங்க. 215 மேல வந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அந்த ஸ்டாக்கை, சரியா? அதுக்கப்புறமா தான் நீங்க பை பண்ணலாம், அதுக்கு முன்னாடி பை பண்ணக்கூடாது. டார்கெட் வந்து 226 அப்படின்ற லெவல் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 242. ஸோ வித்தின் ஒரு 1 வீக் அந்த ரேஞ்சுக்குள்ளாரே உங்களுக்கு இந்த லெவலோ இல்லை இந்த லெவலுக்குள்ளாரையோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ நீங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. கம்மி பிரைஸ்ல வேணும்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் கிடைக்கும், சரிங்களா? ஸ்டாப் லாஸ் நீங்க வந்து 192 மெயின்டைன் பண்ணுங்க, இல்லைனா உங்க பணம் எவ்வளவு கையில இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ரேஷியோ ரேஞ்சில், ரிவார்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரேஞ்சை பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், சரியா? அடுத்தது இதோட கம்மியான பிரைஸ்ல உள்ள ஸ்டாக்ஸ் அக்ஷிதா அப்படின்ற காட்டன் கம்பெனி. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா
நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு போட்டோம்னா இந்த ஸ்டாக்குக்கு 52 ரூபா 20 பைசால ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இது நான் வச்சிருக்கிறது, நீங்க எவ்வளவு விற்க போறீங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க. நண்பர்கள், என்ட்ரி பாயிண்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 58 ரூபா 70 பைசா தான் என்ட்ரி பாயிண்ட், ரைட்டா? 58 ரூபா 70 பைசா தான் இந்த இடம் தான், 58 ரூபா 70 பைசா தான் என்ட்ரி பாயிண்ட். அதுக்கு மேல போனாதான் நம்ம வாங்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது. ஸோ இதுல இருந்து 59 ரூபாய்க்குள்ள வாங்கிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் கிடைக்கும், 10 பாயிண்ட் 1 வீக்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க 68 ரூபா 55 பைசால க்ளோஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது ஒரு சின்ன ஸ்டாக்ஸ் தான். இதனுடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கு, நல்லா ஏறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து இருக்கிற புல்லிஷ் ப்ரெஷரை பார்த்தா மேலே 1 வீக்குக்கு முன்னாடியே மேலே ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம், சரியா? இந்த ஸ்டாக்கை நீங்க மானிட்டர் பண்ணுங்க. ட்ரைனிங் வேணுன்றாங்க, மறக்காம மெயில் பண்ணுங்க, குயிக்காக ரிப்ளை பண்ணணும். ஏன்னா நாளைக்கு ஈவினிங்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறங்க. குயிக்காக ரிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நான் அலோகேட் பண்ணி உங்களை லிங்க் அனுப்புறது ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஆல். குயிக்காகவே ரிப்ளை பண்ணுங்க நண்பர்.